me a god. You call me a god. IRNA மற்றும் Reuters செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது, ஈரான்ல இந்த ரெண்டு தாக்குதல் நடந்ததில் அதில் 100 மேற்பட்டோர் இறந்து போயிருந்தாங்க, 173 மேற்பட்டோர் காயமடைஞ்சிருந்தாங்க. அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இருக்கிறது ISIS அப்படிங்கிற மாதிரியான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இன்னொரு புறம் டாஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது, இது அப்படி கிடையாது, அவங்க இன்னும் பொறுப்பேற்கல அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இப்படி இருவேறு நிகழ்வுகள். இந்த நிகழ்வுக்கு அமெரிக்கா சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் சைடில் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு போயிட்டாங்க. ஏன் அல்ல ரூரி, அவருடைய மரணத்துக்கு கூட, லெபனானில் நடந்த தாக்குதலுக்கு கூட இஸ்ரேல் வந்து இன்னும் பொறுப்பேற்கலை. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா சிரியா மீதும் ஈராக் மீதும் தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டே இருக்குது. அப்போது ஈராக்கினுடைய பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார், அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் எல்லாரையும் வெளியேற்றுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஈராக்கை விட்டு அமெரிக்க துருப்புகளை வெளியேற்றுவதற்கு பிரதமர் முகமது சியா அல் சுடானி அவர் அறிக்கையாகவே கொடுத்துருக்கார். இப்படி ஒரு அறிக்கை இதுவரைக்கும் முன்னாடி எந்த பிரதமரும் அறிக்கையாக வெளியிட்டது கிடையாது. அப்போது ஈராக்கில் அமெரிக்க துருப்புகளை வெளியேறுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால், அந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு அவரிடத்தில் கிடையாது. அமெரிக்க துருப்புகள் அங்கே கொட்டகை போட்டு உக்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. பட் ஈராக்குள்ளே இருந்துக்கிட்டே அமெரிக்கா ஈராக் மீது தாக்குதலும் சிரியா மீது தாக்குதலையும் நடத்திக்கிட்டு இருக்குங்கிறது தான் இதில் பியூட்டியான ஒரு விஷயம். இன்னொரு புறம் ஆளில்லா விமானங்களை தாக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது லெபனானில் அந்த தாக்குதல் நடந்ததில்ல அல்ராரூரி, அவருடைய அந்த ஹமாஸினுடைய அலுவலகத்தில் தான் அவர் வந்து சிட்டிங்கில் போட்டு உக்காந்துருக்கார். ரெண்டு ஃப்ளோர்லேயுமே அட்டாக் நடந்திருக்கு. கீழே ஒரு காரு, இது எல்லாத்தையும் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். அது ஒரு சாதாரண பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் அவர் இருக்கார். அதுக்கு முன்னாடி அது ஹமாஸ் அலுவலகமாக தான் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் அங்கே என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, மொத்தம் வந்து அதில் 100 வெயிட் வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு ஆள் இல்லாத ஒரு விமானம் மூலமா இப்படி ஒரு தாக்குதலை நிகழ்த்த முடியாது, இது வேறு மாதிரியான அட்டாக்காக இருக்குது அப்படிங்கிறத லெபனான் போலீஸாரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இங்கேருந்து அங்கே போவாங்கள்ல உளவு அமைப்புகள், அவங்களும் சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6 அட்டாக் வந்து அந்த ஒரே ஒரு கட்டடத்தின் மீது நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. 6 அட்டாக். இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது அக்டோபர் 7 பிறகு ஃபஸ்ட் டைம் அவர் வந்து அல்லூரி வந்து அந்த ஆஃபீஸுக்கு போயிருக்கார். அப்போ பல முறை அவர் அந்த ஆஃபீஸுக்கு போயிருக்கிறத கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான நேரம் பார்த்து அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் இந்த நிகழ்வை கோழைத்தனமான அட்டாக் அப்படின்னு அமாசுனுடைய அணியவும் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஹிஸ்புல்லா சைட்லேருந்தும் சொல்கிறாங்க, ஈரான் சைடில் இருந்தும் இதே ஸ்டேட்மெண்ட்டை ரைசி அவர்களும் பதிவு செய்கிறாங்க. ஹமினி அவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், ரொம்ப வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் சரி, தெளிந்த நீரோடையாக இதை வந்து தொடர்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற வார்த்தையோட சொல்லி நிப்பாட்டியிருக்கார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த பெய்ரூட்டில் ஒரு நிகழ்வு என்னென்னா, இஸ்ரேலுடைய நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு அவங்க முடியாமல் இந்த போர் அப்படிங்கிறத பக்கத்து நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹமாஸினுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை இங்கே உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. காரணம் உங்களுக்கே புரியும், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நடக்குதுன்னா ரெண்டு நாட்டுகளுக்கு இடையில், ரெண்டு பேருக்கு இடையில், அந்த போராளிகளுக்கு இடையில் போர் நடக்கணும். அதை தாண்டி இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, டைரெக்டாக லெபனான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ஹிஸ்புல்லா போருக்குள்ளே நாங்கள் வர விரும்பலைன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போது அவங்க தற்காப்பு தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை இருக்குது. லெபனானுடைய பெய்ரூட்டில் வச்சு ஹமாஸினுடைய ஆளை போட்டிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஹமா இப்போதைக்கு ஹிஸ்புல்லா டைரெக்டாக போரில் ஈடுபட்டாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் சிரியா மீதும் வந்து டைரெக்டாக தாக்குதலை இஸ்ரேல் பக்கமும் நடத்துகிறாங்க, அமெரிக்கா பக்கமும் நடத்துகிறாங்க. சிரியா மீது எதுக்காக அமெரிக்கா போர் தொடுக்குதுன்னு தெரில. ஈராக்குள்ளே அமெரிக்க துருப்புகளை வச்சுக்கிட்டே ஈராக் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அமெரிக்கா.
அப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலையுமே அமைதியற்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்ப முடியாமல் இல்லை. இன்னொரு புறம் என்னென்னா, இந்த வடகொரியாட்டை இருந்து ஆயுதங்கள் ஃபுல்லாக வாங்கி குவிக்குது ரஷ்யா. தட்டி கொடுத்து நீ தயாரித்து வைப்பா, அண்ணே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிற கதையாக ரஷ்யா வாங்கிட்டுருக்கு. அதை பூரா உக்ரைனில் அந்த ஆயுதங்களை பூரா பயன்படுத்தி பார்க்குது. இன்னொரு புறம் என்னென்னா, தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சி செஞ்சாங்க. இது பிடிக்காமல் இதை பார்த்துக்கிட்டு இருந்த வடகொரியா, என்ன நீ நான் தான் அவங்க கூட சேராதுன்னு சொல்கிறேனே, அப்புறம் எதுக்கு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக தென்கொரியாவில் ஆள் இல்லாத இடத்துல ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. மக்களுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஆனால் பெரிய அளவிலான தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய இந்திய கப்பல் ஒன்று சோமாலியாவில் கடற்கொலைகளால் கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. லைலா நார்போல்க் அப்படிங்கிற அந்த கப்பல், ஐஎன்எஸ் சென்னை வந்து டைரெக்டாக அதை போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை ஈடுபட்டிருக்காங்க. நம்முடைய விமானங்களும் ஹெலிகாப்டர்ஸும் வந்து டைரெக்டாக இங்கே போயிருக்காங்க. இது வந்து லைபீரிய கொடியோடு வந்து அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எதற்காக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியாது. பாவம், சோமாலியா அப்படிங்கிற நாடே ஒரு பசி பட்டினியில் வாடக்கூடிய நாடு, உலகினுடைய குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சோமாலியாவை. அப்படிப்பட்ட அந்த, ஏன் அது குப்பை தொட்டின்னு சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், வல்லரசு நாடுகள் எல்லாமே தங்களுடைய நாட்டினுடைய கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சோமாலியா கடலில் போய் கலந்ததுனால அங்கே மீன் வியாபாரம் அப்படிங்கிறதும் மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்பட்டுச்சு. இதனால் மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கக்கூடிய சோமாலியா நாடு முழுக்க முழுக்க வறுமையாகவும் அங்கே பயிர் செய்ய முடியாமையும் எண்ணெய் கழிவுகளாலையும் சூழப்பட்டது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, சில திறமையான நபர்கள் மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டை உதவியோட நேரடியாக போய், ஏதாவது கப்பல் வந்தது அப்படின்னா அங்கேருந்து பிரெட்டை திருடிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட நிலை இப்போ நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த அவ்வளோ பெரிய கப்பலை வச்சு சோமாலியா கடற்கொள்ளையர்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் இந்திய கடற்படை வீரர்கள் நேரடியாக போய் சோமாலியா கடற்கொள்ளையர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கப்பலை விட்டு வெளியே செல்லுங்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுப்பாங்க. இதன் காரணமாக வந்து தனக்கு தேவையான பிரெட்டையோ அங்கே இருக்கக்கூடிய ரூபாயோ எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் போய்விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நடந்த வரலாறு. அப்படி தான் இருக்குது, இந்த முறையும் அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய தகவலாக இருக்குது. ஏன்னா அதை தாண்டி அவர்கள் அந்த கப்பலை வச்சு அவங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. ஸோ பிடிச்சிட்டு போனது சோமாலியா கடற்கொள்ளையர்கள் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து இதுதான் நடக்கும். இதை தாண்டி வேற ஒருத்தவங்க கடத்திருந்தாங்கன்னா மட்டும்தான் சம்பவமே வேறு. அதுக்கு பிறகு அல்ஷிஃபாவினுடைய டைரக்டருடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்ஷிஃபா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே 30 மேற்பட்ட ஹாஸ்பிட்டலில் மூடிட்டாங்க. இயங்கிகிட்டு இருக்கிறது அல்வுட்ஸு, அதுக்கப்புறம் அல்ஷிஃபா மாதிரியான 2-3 ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அதுவும் அனஸ்தீசியா இல்லாமையே குழந்தைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நிலை. யோசிச்சு பார்த்துக்கோங்க, அந்த குழந்தைங்க எவ்வளோ தூரம் வேதனைப்படுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை, ரஃபா இலையை தாண்டி ஏதாவது ஒரு நாடு கொடுங்கப்பா நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற கதையாக இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய தாய்நாட்டில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய மக்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை இந்த சம்பவங்களை தொடர்ச்சியாக செய்திகளாக வெளியிட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஒரு பேட்டி ஒன்று எடுத்ததை பார்க்க முடிஞ்சது அல்ஜசீரால. அதில் வந்து ஒரு லேடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்டல் ரோப் அப்படிம்பாங்க, அந்த தலைக்கு மேலே வந்து அவங்க போட்டுட்டு ப்ரே பண்ணக்கூடிய விஷயம், அதை எடுத்து காமிக்கிறாங்க. அப்படி அடுத்து காமிச்சிட்டு, இதுதான் எங்களுக்கான ஆறுதல், இதுதான் எங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஆயுதம், எங்கள்கிட்ட பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவங்களுடைய பேகுக்குள்ளே இருக்கக்கூடிய கிட்டெலாம் எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க. அதில் அவங்க வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் ஃபஸ்ட் எய்டு. எப்படி நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளைங்க அழகு ஜாமான்கள் வச்சுருப்பாங்க, அழகு பொருட்கள் வச்சுருப்பாங்க, அவங்க வச்சுருக்கிறது ஃபஸ்ட் எய்டு. சப்போஸ் ஒரு குண்டு பாஞ்சிருச்சு, பக்கத்தில் அடிபட்டுருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் வச்சுருக்காங்க பேக்கில், அதான் ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி டிஷ்யூஸு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபுல்லாக மெடிக்கல் கிட்டே வச்சுக்கிட்டே தன்னுடைய பேக்கில் பயணிக்கக்கூடிய பெண்கள் தான் காசாவில் அதிகமாக இருக்காங்கங்கிறது தான் அந்த ஸ்டோரியினுடைய ஒன்லைன். அதை தாண்டி வந்து வெஸ்ட் பேங்கில் நூர்ஹம்ஸ், 500 பேர்கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க, 100 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு. சாதாரண எல்லாம் பொதுமக்கள் தான், அவங்கள மட்டும்தான் அவங்களால கொலை செய்ய முடியுது அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. ரைசியினுடைய ஸ்பீச் வந்து, இந்த அல்லூரியினுடைய இறப்புக்கு பிறகு நடந்த ஸ்பீச் வந்து, தீயவர்களை ஒழிப்பது சாத்தியமே, அக்டோபர் 7 அல் அக்ஸா ஃப்ளட் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்து அவருடைய கர்ஜனை அப்படிங்கிறது சிங்கத்தினுடைய கர்ஜனை மாதிரி இருந்தது.
அடுத்து அடுத்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்கிறது தான் அவருடைய ஸ்பீச்சின் மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்ட விடயங்கள். ரஃபாவில் இருக்கக்கூடிய உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய விலங்கு சிங்கத்தை முதற்கொண்டு பக்கத்தில் போய் பிடிச்சி எல்லோரும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த சிங்கத்தோட உடல்நிலை இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு சாப்பாடு இல்லை. கிட்டத்தட்ட 30-40 நாட்களாக சாப்பாடு இல்லாமல் அந்த சிங்கங்கள்லாம் எப்படி வாடி போய் உடம்போடு இருக்குமோ அது எப்படி வேட்டையாடும். அப்போ பக்கத்தில் வந்து அவங்களாம் போய் அந்த சிங்கத்தை தட்டி கழுவி தங்கிட்ட இருக்கக்கூடிய பிரெட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கத்துக்குரிய சாப்பாடே அங்கே வந்து கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் ரஃபாவில் ஒரே ஒரு இந்த ஜூ மட்டும் இருக்குது, அதுவும் இப்போ செயல்பட முடியாத நிலையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட டெத் கண்டிஷன் தான். அங்கே இருக்கக்கூடிய தகவல்களும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ விலங்குகள் பறவைகள் மட்டுமல்ல, மனிதர்களும் அங்கே மரணித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான். ஆனால் நம்ம எல்லாமே 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20,000-க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் அங்கே ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஐசிசின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் சத்தம் இல்லாமல் இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவும் எண்டகனும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெதன்யாகு போர்க்குற்றவாளி அப்படிங்கிற அறிவிப்பையும் ஜெனோசைடுங்கிற வார்த்தையும் மட்டும் பதிவு செய்வதற்கு மறுக்கிறார்கள். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை. மீண்டும் வரக்கூடிய தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You're